हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल होम 24 इन्नैक वीडियो वंदु पातिंगना एल्लारुक्कु रोम्ब पिडिच्च और वीडियो वंदु ना शेयर पण्रेन टी नगर एनएसी ज्वेलर्स टेंपल ज्वेलरी कलेक्शन्स कुरिप्पा वंदु इन्नैक वीडियो फुल्ला वंदु नींगा इयरिंग कलेक्शन्स पापींगा नल्ला लांगाना इयरिंगा इरुक्कुम नल्ला पेरुसा इरुक्कुम जिमिकी मॉडल नींगा पार्टीस्क्कुलाम वंदु पोट्टु पोनींगना रोम्ब नल्लाइरुक्कुम टेंपल ज्वेलरी वंदु इप्पो रोम्बवे ट्रेंडल इरुक्कुम इवंगा किट्ट नरैया विधमाना टेंपल ज्वेलरी कलेक्शन्स इरुक्कुम इयरिंग लिरुंदु वळैयल नेक्लेस हारम मोरम मोदिरम एल्लामे वंदु வச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்க்குற இந்த ஜிமிக்கி வந்து 58 கிராம்ஸ் கிட்ட வருது ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு 7 to 8 7 கிட்ட 8 7 கொஞ்சம் கம்மியாக தான் வருது 7.5 கிட்ட வரும் அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்லா கிருஷ்ணர் உடைய உருவம் இருக்க மாதிரி ஒரு ஜிமிக்கி மேலே அந்த ஸ்டட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு கிருஷ்ணருடைய உருவம் இருக்குது புல்லாங்குழல் வச்சுருக்க மாதிரி கீழே வந்து ஒரு கூடை மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான் ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வர்ற மாதிரி இருக்கும் பிகாஸ் இது எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படின்றதுனால இதோடைய வெயிட் வந்து 23 கிராம்ஸ் அதாவது 23 கிராம் மட்டும்தான் ஸோ 4 பவுன் கிட்ட இல்லை 3 பவுன் கிட்ட வரும் இதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த ஜிமிக்கியை வந்து ரெண்டு லேயராக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்பவே பார்வையாக இருக்கும் இந்த டிசைன் எல்லாமே இது வந்து எல்லாமே கை வேலைப்பாடு தான் எதுவுமே வந்து மிஷினில் மாதிரி கிடையாது நான் முடிஞ்ச வரைக்கும் இதை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நல்ல ஒரு மயில் ஒரு கிளையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி டிசைன் யூஸ்வலி வந்து இந்த டெம்பிள் ஜுவல்லரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் கடவுளுடைய உருவமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி மயில் இன்னும் இல்லை யானை இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கிளையில் வந்து மயில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது மேலே வந்து ஸ்டட்டில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பூ மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோடைய வெயிட் பார்த்திங்கனாலும் அரவுண்ட் ஒரு 23 கிராம்ஸ் கிட்ட தான் வருது ஸோ 22-23 எனக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோஸில் வந்து நான் இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு அந்த ரேட் அந்த வெயிட் டேக் வந்து நான் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோல்டு அதாவது கொஞ்சம் காப்பர் கலரில் இருக்கும் இல்லையா டெம்பிள் ஜுவல்லே காப்பர் அண்ட் பிளாக் இந்த மாதிரி டிசைன்ஸில் வரும் உங்களுக்கு எல்லோ கோல்டில் வேணுனாலும் டெம்பிள் ஜுவல் வந்து எல்லோ கோல்டுலேயும் வச்சுருக்காங்க அடுத்ததான் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டான ஒரு டிசைன் நல்லா லாங்கான ஜிமிக்கி இது ரெண்டு லேயர் மாதிரி அந்த தொங்குறது இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மயில் உட்காந்துருக்க மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பாருங்கள் மீன் இருக்க மாதிரி டிசைன் உங்களுக்கு இந்த கேமராவில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு தெரில ஆனால் அதோடய ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான் அந்த ஜிமிக்கியுமே கீழே வந்து ஃபுல்லாக முத்து ஆக்சுவலி முத்து இல்லை கோல்டன் பீட்ஸ் தான் அது ஃபுல்லுமே முத்து மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதோட வெயிட் வந்து 41 கிராம்ஸ் அரவுண்டு 5 சவரன் கிட்ட வரும் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து குட்டி குட்டி ரூபி ஸ்டோன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க யூஸ்வலி டெம்பிள் ஜுவல் பொறுத்த வரைக்கும் ரூபி எம்ரால்டு இல்லைன்னா அன்கட் டைமண்ட்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் அவங்க ஃபிட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜிமிக்கி பாருங்கள் ரொம்பவே கிராண்டான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருக்குது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பாரம்பரியமாக நம்ம வரும் இல்லையா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இது நல்ல ஒரு பூ ஷே பூ வடிவத்தில் வந்து மேலே ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் உட்காந்துருக்க மாதிரி அதுவும் வந்து ஜோடியாக 2 மயில் உட்காந்துருக்க மாதிரி டிசைனில் வருது கீழே அந்த ஜிமிக்கியுமே அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருந்தது 45 கிராம்ஸ் 5.5 சவரன் கிட்டே வரும் இதுக்கு கீழே தொங்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜிமிக்கியும் வந்து உங்களுக்கு 2 கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரூபியும் எம்ரால்டும் யூஸ்வலி டெம்பிள் ஜுவல்ல வந்து ரூபி எம்ரால்டு இந்த ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி அது ஸ்டோன்ஸ் இல்லாமலே நல்லாயிருக்கும் இவங்க வந்து நல்லா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அதாவது ஸ்டோன் இருக்கா மாதிரியும் இல்லாத மாதிரியும் இதோடைய வெயிட் வந்து 51 கிராம்ஸ் இது வந்து கொஞ்சம் பெருசாக அதாவது லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது பின்னாடி பாருங்கள் அந்த திருகாணி இருக்கிற இடத்துல லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறப்பையும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கீழே வந்து நல்லா அந்த கோல்டன் பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த கம்மலுடைய ஸ்டட்டில் வந்து மயில் மாதிரி டிசைன் வந்திருக்கு
அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபேன்சியான டிசைன் தான். குறிப்பிட்டு எந்த ஒரு சாமியோடைய முகமோ உருவமோ இதில் வந்து கொடுக்கல. ஆனால் டெம்பிள் கலெக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எலகண்ட்டான லுக் கொடுக்கும். நீங்கள் வந்து ஏதாவது நல்ல ஒரு வெட்டிங்க்கெலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் ஒன்று போட்டு போனீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டோன் பாருங்கள், ரூபி ஸ்டோன் நல்லா மினுமினுப்பு இருக்கும். நல்லா அதோடய ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைட்டிங்கிலலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 58 கிராம்ஸ். ஸோ 58 கிராம் இதில் வந்து அவங்க ஸ்டோன் வெயிட்டை வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி தனித்தனியாக தான் ஆக்சுவலி சார்ஜ் பண்ணுவாங்க. கீழே அந்த முத்தும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் முத்து தான். டெம்பிள் ஜுவல்ல வந்து முத்து வச்சு வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே பார்வையான ஒரு டிசைன் இது. நெக்ஸ்ட்டு அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மயில் மாதிரி ஸ்டட் இருக்க மாடலில் கீழே வந்து ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனும் ரூபி ஸ்டோனும் ஃபினிஷிங்கில் வருது. கீழே வந்து ஃபுல்லாக முத்து அந்த தொங்குறது அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து யூஸ்வலி இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா போடுவாங்க. நீங்கள் படத்துலேயே கூட நிறையா டாப் ஆக்ட்ரஸ்லாம் வந்து சாரீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 34 கிராம், 34 கிராம் தான் வருது. ஆனால் ரொம்ப பார்வையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 34 கிராம்ன்ற போது 4 சவரனுக்கு கொஞ்சம் மேலே, 4.25 சவரன்னு சொல்லலாம். அந்த மயிலோட ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா தோகை விரிச்சிருக்க மாதிரி அந்த தோகை பார்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரூபி ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கையில் கை வேலைப்பாடுகள். இது எல்லாமே உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி காப்பர் கலரில் இருக்க மாதிரி டெம்பிள் ஜுவல் பிடிக்கல, எல்லோ கலரில் தான் பிடிச்சிருக்குன்னா அதுவும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி, அதாவது ஸ்டட்டில் வந்து கஜலக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான், 28 கிராம்ஸ் கிட்டே வருது. யூஸ்வலாக டெம்பிள் ஜுவல்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக வந்து இந்த கஜலக்ஷ்மி, மகாலட்சுமி, மயில், அன்னம், யானை இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நிறையா கொடுப்பாங்க. இதில் வந்து ஸ்டட்டில் வந்து கஜலக்ஷ்மி சாமியோட உருவம் இருக்கிறது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு. கீழே தொங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் தான். இது வந்து முத்து மணி கிடையாது, கோல்டுலேயே வந்து பீட்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு டிசைன், அதாவது இந்த தாஜ்மஹால்லாம் மேலே வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்கு கீழே வந்து அந்த ஜிமிக்கி தொங்குது. அதுக்கு உள்ளேயுமே வந்து சின்னதாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாலில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வருது. ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன். இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 கிராம்ஸ் கிட்டே வருது. சில பேருக்கு வந்து சாமியோட உருவம் இல்லைனா மயில் இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்சியான மாடல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெம்பிள் ஜுவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமியோடைய உருவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நினைக்காதீங்க. சாமியோடைய உருவம் முகம் இல்லாமலே வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, பேசிக்கான மாடல்லாம் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டட்டில் வந்து ஒரு அழகான மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. மயிலோடைய தோகையில் வந்து ரூபியும் எம்ரால் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் மூணும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து ஆக்சுவலி எனக்கு டைமண்டான்னு சரியாக தெரியல. நீங்கள் வாங்கும் போது அவங்க ஆனால் எல்லாமே கிளியராக வந்து உங்களுக்கு பில்லில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. கீழே தொங்குறதில் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து முத்தும் பவளமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கிலாம் நீங்கள் ஆக்சுவலி ஒன்று வச்சுருந்தீங்கனாலே உங்களோட பட்டு சாரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி கலர் மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த ப்ளூ மட்டும்தான் இல்லை, மற்றபடி ரெட் கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு பவளம் அதுவும் இருக்குது. ஸோ இதோடைய வெயிட் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், 31 கிராம்ஸ், 31 கிராம், 4 சவரனுக்கு 1 கிராம் கம்மியாக வரும். ஸோ கிட்டத்தட்ட 4 சவரன் இது. இதெல்லாம் வந்து ஒரு 3-4 சவரனுக்கு நீங்கள் எடுத்து போ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காதிலே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இது பாருங்கள் அவ்வளோ கிராண்டான ஒரு டிசைன். இந்த என்ஐசி ஜுவல்லர்ஸ் டிநகர் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த டெம்பிள் ஜுவல் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு பூ மாதிரி டிசைன் ஸ்டட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளேயும் பாருங்கள் மயில் நல்லா அழகாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன். கீழே தொங்குறதில் வந்து ஃபுல்லாக வந்து முத்து மணி தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 55 கிராம்ஸ் இதோடைய ஓவரால் வெயிட்டு. அந்த ஸ்டட் பார்ட்லேயும் பாருங்கள் கீழே வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு சின்ன தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் காதே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ கிராண்டான ஒரு டிசைன். அண்ட் அந்த ஸ்டட்டில் வந்து ஒயிட்டு ரெட் கலர், ரெட் வந்து ரூபி ஸ்டோன் அண்ட் ஒயிட் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீகாக் மயிலோடைய
தோகையில் வந்து க்ரீன் இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து திருகாணி, இது வந்து சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி திருகாணி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா. டெம்பிள் ஜுவல் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி இந்த மாதிரி திருகாணி தான் நிறையா வரும். உங்களுக்கு நார்மல் எல்லோ கோல்டில் வர திருகாணி வந்து இதில் வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.